கொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். தமிழகம் முழுவதும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செல்வபுரம், தெலுங்குபாளையம், எல்ஐசி காலனி, கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொதுமக்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பொங்கல் பரிசு ரூபாய் 2500 மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். தெலுங்குபாளையம் 76வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு ரூபாய் 2500 பொங்கல் தொகுப்பு பொருட்கள் அடங்கிய அரிசி, கரும்பு ஆகியவற்றை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி நிகழ்வை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சின்னதுரை, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி, செல்வபுரம் பகுதிச் செயலாளர் லாலிரோடு விஜய், 76வது வார்டு செயலாளர் கேபிள் கருப்புசாமி, சிசிஎம்எஸ் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அதிமுக கட்சியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Ha